ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காஃபி ரீட் போகிறோம். செங்கப்பள்ளி காஜாவும் நானும் போகிறோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செங்கப்பள்ளி மட்டும் பிளான் கிடையாது. பைக்கில் வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றக்காக சைலன்சர் மாற்றிக்கிட்டு இருக்கோம். காலையிலேருந்து ரொம்ப நேரமாக தூங்கோடாமல் மாற்றிட்டுருக்கானுங்க. என்ன சைலன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு R15 ரியாக்ஷன் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து அக்ரோப்ரோவிக் சைலன்சர் போட்டிருப்போம். வேறு சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்றக்காக எஸ்சி ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு சைலன்சரை வந்து இந்த பைக்கில் இன்செர்ட் பண்ண போகிறோம். அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுதான் இந்த மார்னிங் ரைடோட பிளானே பார்த்திங்கன்னா, அதுதான் அது செட்டப் காமிக்கிறோம். அப்படியே RX ரெண்டு புல்லட்டு எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் வீடியோ காமிக்கிறோம். எஸ்சி ப்ராஜெக்ட் போகிறோம், இன்ஸ்டால் பண்ணுறோம் V3. ஓகே கைஸ், கிளம்பியாச்சு. சிசிடி போகிறோம், அப்படியே போகிறோம்.
ஸ்டார்ட் பண்ணியா? ப்ரோ கிரில் வெச்சு தான் டைக் பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் ஆப்ல கீழ இதாவது நம்ம கீழ கீழ லாக் ஆல கீழ லாக் ஆல. கிரில்ல கூட வீட்ல கூட போடலாம். ஆமா ஆமா. மட்டும் லாக் வந்துட்டோம் செங்கப்பள்ளியில். எல்லாம் வந்துட்டானுங்க பசங்க. வர வழியில் ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, முன்னாடி இந்த கிரில் இருக்கும் இதில் இது போட்டிருக்கல, இதே மாதிரி இங்கே அது கலண்டு விழுந்துருச்சு கீழே. அப்புறம் எடுத்து மாட்டிட்டோம், தேடணும் ரொம்ப நேரம் தேடணும், அதுலேயே லேட் ஆயிடுச்சு. எடுத்து மாட்டிட்டு வந்துட்டோம், என்ன லைட்டாக ஸ்க்ராச் ஆயிடுச்சு, அதுக்குள்ளதான் இருக்கும். திருப்பூர் ஸ்டண்ட் பாய்
டெபோஷன் போய் ஆளுக்கணும்
இது வந்து எஸ்சி ப்ராஜெக்ட் போட்டிருக்கிறது இல்லை, இதுக்கு பேர் எஸ்சி ப்ராஜெக்ட். ஆமாம், கழுத்திக்கு வரான் போகலாம். அந்த ரெண்டாவது வரைக்கும் இந்த வண்டி என்ன வந்துருந்தான், அந்த வண்டி தான் ரெண்டாவது வரைக்கும் ஆபாயத்தில் இருக்கு. ரெண்டாவது டென்ஸ் பண்ணோடனே கீழே இறங்க தப்புறேன்.